தமிழ் வெப்துனியா நேயர்களுக்கு பெருமளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். ஜனவரி மாதத்திற்கான பலாபலன், முதல்ல இந்த மாதத்தினுடைய கிரக நிலவரங்களை பார்த்துடலாம். மேஷ ராசியில செவ்வாய், ரிஷப ராசியில ராகு, விருச்சிக ராசியில சுக்கிரன் கேது, தனுசு ராசியில சூரியன், மகர ராசியில புதன் குரு சனி என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இந்த மாதத்தினை பொறுத்தவரை 6ஆம் தேதி அன்று தனுசு ராசிக்கு சுக்கர பகவானும், 14ஆம் தேதி அன்று மகர ராசிக்கு சூரிய பகவானும் மாற்றம் அடைகிறார்கள். 20ஆம் தேதி அன்று மகர ராசியில சஞ்சாரம் செய்யக்கூடிய புத பகவான் தனது வக்ர நிலைமையை ஆரம்பிக்கிறார். 30ஆம் தேதி அன்று மகர ராசிக்கு சுக்கர பகவானுடைய வருகையானது அமைந்திருக்கிறது. இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரகநிலை. மற்ற கிரகங்கள்ல அவங்களுடைய இருப்புகள் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. நாம கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. இனி உங்கள் ராசிக்கான இந்த மாதத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். ரிஷபராசி என்பவர்களே, இந்த மாதத்தினை பொறுத்தவரை உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்துக்கு போறார். மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரம் எல்லாமே ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு. வாழ்க்கையில ஒரு முக்கியமான காலகட்டத்துல நீங்க இருக்கிறீங்க. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 6 வருட போராட்டத்திற்கு பிறகு ஒரு நல்ல பீரியட் உங்களுக்கு வந்திருக்கு. எல்லா காரியங்களுமே ரொம்ப சிறப்பா நடந்து முடியும். உங்களுடைய தடைப்பட்டு இருந்த அனைத்து சுபகாரியங்களும் நன்றாக நடக்கும். திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கும். தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வீடு முனை சம்பந்தமான காரியங்களில் இருந்து வந்த தேக்க நிலை இந்த மாதம் மத்திக்கு பிறகு கண்டிப்பா மாறும். குழந்தைகளுடைய சப்போர்ட், ஒரு நல்ல ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் நிச்சயமான முறையில் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். திருமணம் சம்பந்தமான தடைகள் அனைத்தும் நீங்கி நல்ல ஒரு பதிலினை இந்த மாதத்தில் நீங்கள் பெறுவீர்கள். யோக வாய்ப்புகள், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கு. புதிய முதலீடுகளை செய்யும் போது மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கும். மற்றபடி எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தொழில் உத்தியோகத்தினை பொறுத்தவரை கடும் முயற்சி, கடும் சிரத்தை என்பது அவசியம். எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செய்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். ஏன்னா இப்போதான் உங்களுக்கு அந்த அஷ்டமத்து சனி வாக்கிய பஞ்சாங்கப்படி முடிஞ்சிருக்கு. இனி வரும் காலகட்டம் உங்களுக்கான காலகட்டம்னு சொல்லலாம். புதிய உத்தியோகம் சம்பந்தமான முயற்சிகள்லாம் வெற்றியடையும். நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஓரளவு நல்ல பொருளாதார முன்னேற்றம் என்பது உங்களுக்கு காணப்படும். ரிஷபராசியில பிறந்த பெண்களை பொறுத்தவரை நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களுடைய பலம் என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரிய வரும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் அதிகமான கவனம், அதிகமான சிரத்தை என்பது அவசியம். கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தின் முதல் மத்தி கொஞ்சம் கவனமா இருக்கும். 2ஆம் மத்தி ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றி அடையும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகரிய செலவுகள் உண்டாகும். தினசரி மகாலட்சுமி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நன்றி, வணக்கம்.